வணக்கம். இது உங்கள் மூன் அகாடமி. தினந்தோறும் நம்ம மெட்டா சைக்கோட் எக்ஸாம்க்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த அரசியலமைப்புலேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த அரசியலமை பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை 22, 1947 ஆம் ஆண்டு. தேசிய கொடி நிறங்கள் எதை உணர்த்திக்கின்றன? காமி நிறம் தியாக உணர்வையும், வெண்மை நிறம் தூய்மை உணர்வையும், பச்சை நிறம் பசுமை உணர்வையும் உணர்த்துகிறது. அசோக சக்கரம் தர்ம உணர்வை உணர்த்துகிறது. தேசிய கொடியை வடிவமைத்தர் யான்னு பார்த்தினா பிங்காலி வெங்கையா. தேசிய கொடி நீள அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:2 விகிதம். தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு எவ்வளோன்னா 52 வினாடிகள். தேசிய கீதம் இப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா ஜனவரி 24, 1950 ஆம் ஆண்டு. தேசிய கீதத்தை ஏற்றவர் யான்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். முதன் முதலில் தேசிய கீதம் எந்த மாநாட்டில் பாடப்பட்டதுன்னா 1911 ஆம் ஆண்டு டிசம்பர் 27 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா. தேசிய கீதம் எந்த பத்திரிகையில் வெளியானதுன்னா ரவீந்திரநாத் தாகூரால் 1912 தத்துவ போதினி என்ற பத்திரிகையில் பாரத விதாதா என்ற தலைப்பில் வெளியிட்டார். தேசிய கீதம் ஆங்கிலத்தை எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா. தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னா வந்தே மாதரம் எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882. வந்தே மாதரம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முதலில் பாடப்பட்டதுன்னா 1896 காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா. வந்தே மாதரம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதா? ஆனந்த மடம். இந்திய அரசின் முத்திரை சொல் எதுன்னு பார்த்தோன்னா சத்தியமேவ ஜெயதி, இல்லைன்னா வாய்மையை வெல்லும். சத்தியமேவ ஜெயதி எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா தேவ நாகரிக மொழியிலிருந்து, முண்டக உபநிடதத்திலிருந்து பெறப்பட்டது. அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்கிலேயத்தின்னா 24. தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வங்காள மொழி. தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருதம். தேசிய சின்னம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சாரநாத் கற்றூனில் இருந்தோம். தேசிய கொடி எப்போது அரைக்கம்பத்தில் பறக்கிவிடப்படும்னா நமது நாட்டின் முக்கிய தலைவர்கள் அல்லது நட்பு நாட்டின் தலைவர்கள் இறப்பின் போது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த அரசியலமைப்பு பார்ட்டிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த கொஷின்ஸுமே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்குற கொஷின்ஸ் தான். இதே மாதிரி மூன் அகாடமி தினந்தோறும் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் நம்மளோட சேனலோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மூன் அகாடமி சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.